ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பிரபலமான தாமஸ் ஆல்வா எடிசனோட லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரியை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இரவையே ஒளியால் மாற்றின அற்புத மனிதர் தாமஸ் ஆல்வா எடிசன். அறிவியல் மேலே அவருக்கு இருந்த அதீத ஆர்வமும் விடாமுயற்சியும் அவரை பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரராக மாற்றுச்சு. எடிசனோட இளமை காலத்தில் அவரோட பள்ளி பருவத்தில் அவரோட பள்ளி ஆசிரியர் ஒரு கடிதத்தை கொடுத்து, இதை உங்கள் அம்மா கிட்ட கொண்டு கொடு, அம்மா மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். எடிசனும் அந்த கடிதத்தை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாராம். அவங்க அம்மா அந்த கடிதத்தை வாங்கி படித்தவுடனே அவங்க கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதை பார்த்த எடிசனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படி என்னம்மா எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டாராம். உடனே அவங்க அம்மா அந்த கடிதத்தை சத்தமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் பையன் ரொம்ப புத்திசாலி, அவனோட அறிவுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த பள்ளி இல்லை, அதனால் அவனை வீட்டிலிருந்தே படிக்க வைங்க அப்படின்னு எழுதியிருக்கிறதா சொன்னாங்க. அதை கேட்ட எடிசனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதன் பிறகு எடிசன் அவங்க அம்மா கிட்டேயே ஹோம் ஸ்கூலிங்கில் படிக்க ஆரம்பித்தார். ஆண்டுகள் பல கடந்தன. எடிசனும் பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரராக மாறி உலகமே போற்ற பெரிய விஞ்ஞானியாக ஆனார். சில காலம் கழித்து எடிசனோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஏதோ ஒரு பழைய பொருளை தேடுறதுக்காக எடிசன் தேடிக்கொண்டிருக்கும்போது அவருக்கு அந்த ஸ்கூலில் கொடுத்த லெட்டர் கையில் கிடைக்கிது. உலகமே போற்ற ஒரு பெரிய விஞ்ஞானியாக ஆன அவருக்கு நம்மளை பற்றி உயர்வாக எழுதின அந்த கடிதத்தை ஒரு முறை படித்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. உடனே அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து படிக்கிறாரு. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, உங்கள் பையனுக்கு மனநிலை சரியில்லை, அவனை இதுக்கு மேலே இந்த பள்ளியில் தொடர வைக்க முடியாது, அதனால் அவனுக்கு வீட்டிலேயே பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு எழுதியிருந்தது. அதை பார்த்த உடனே உறைஞ்சு போயிட்டார் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த கடிதத்தில் எழுதியிருந்த அந்த வரிகளோ அந்த வார்த்தைகளும் அவருக்கு அந்த வயசுலேயே தெரிஞ்சிருந்தா அவர் எந்த அளவுக்கு முடங்கி போயிருப்பார், இவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக ஆகியிருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கும்போது அவரால் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியல. அவங்க அம்மா கொடுத்த அந்த உற்சாகமும் அவரோட திறமைக்கு கொடுத்த உத்வேகமும் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு. ஆமாங்க, ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு பையனை உலகமே போற்ற விஞ்ஞானியாக மாற்றினாங்க அவங்க அம்மா. அம்மாங்கிற மந்திர சொல் கொடுக்குற உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாம் எல்லாரும் உணர்ந்திருப்போம், நம்ம பிள்ளைகளையும் உணர வைப்போம். ஒன்ஸ் அகெயின், ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் லவ்லி மதர்ஸ்.